இப்போ வந்து நம்மளால் முடியாத பிரச்சனைகளை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைக்க சொன்னீங்க, அல்லது டோட்டல் மைண்டுக்கிட்ட ஒப்படைக்க சொன்னீங்க. அப்போ இறைவன் வந்து எப்படி இருப்பார்? டோட்டல் மைண்டு மைண்டாக தான் இருப்பாருங்களா? இறைவனே உதவி பண்ணாலும் உங்கள் டோட்டல் மைண்டு மூலமாக உங்களுக்கு உதவி பண்ணி என்ன செய்யணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவை கொடுப்பார். அந்த அறிவு மூலமாக நீங்கள் தான் செயல்படணும், உங்களை செயல்பட வைப்பார். அவ்வளோதான். அவராக வந்து இப்படி வந்து நின்று உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்க மாட்டார். உங்கள் மூலமாக தான் செயல்பட வைப்பார். உங்களுக்கு தான் அதுக்குள்ள வேலைகளெல்லாம் உங்களுடைய சக்தியை கொடுப்பார். அதனால் அவர் உங்கள் மூலமாக செயல்படுறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. சரிங்க, செயலை நீங்கள் தான் செய்யணும். அப்புறம் வந்துங்க ஐயா, புறத்தில் வந்து நிறைய ஒர்க் இருக்குது, ஆனால் இப்போ அப்புறமா செஞ்சுக்கலான்னு ஒரு இது அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. என்ன அது அப்புறம் செஞ்சுக்கலான்யா? சரி, அது சில இதுகளை நம்ம இயற்கையிலேயே எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சொகுசாக இருக்கணுங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மனசில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். இன்னும் உங்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உள்ளது தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிடணும். வேலை செய்கிறதுனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த இதை கொஞ்சம் சகிச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த நம்ம சொகுசாகவே இருக்கணுங்கிறத சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வேலையில் இறங்கிடலாம். அதனால் நீங்கள் வேலைக்கு தான் முக்கியங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு க்வெஸ்டினுங்க ஐயா, இப்போ வந்து ஏழு ஜென்மம்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு, அவங்களுக்கு வந்து ஏழு ஜென்மம் மட்டும்தானுங்களா ஐயா, இல்லை மறுபடியும் பிறந்துட்டே இருப்பாங்களா? பிறந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஜென்மங்கிறது ஏழோடலாம் நிற்காது. காலங்காலமாக நம்ம பிறந்துட்டு தான் இருக்கணும். ஆனால் கட்டாயப்படுத்தி யாரும் பிறக்க சொல்ல மாட்டாங்க. நாம் விருப்பப்பட்டால் பிறந்துக்கலாம், இல்லைன்னா பிறக்காமலும் இருந்துக்கலாம். உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பிறந்துக்கலாம், வேண்டாம்னா பிறக்காமலும் இருந்துக்கலாம். அப்புறம் இன்னொன்றுங்க ஐயா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க, வேலை கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் இதை விட நல்ல வேலையாக இருந்தால் பரவாயில்லையே, அது அப்படியே போயிட்டே இருக்குதுங்களே, அது எண்டே வராதுங்களா ஐயா? சரி, அது போகிறதும் நல்லது தான், பட் இருந்தாலும் அது வந்து உங்கள் நீங்கள் செய்கிற வேலையை பாதிக்கிற மாதிரி இல்லாதோட பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. ஞானியான பிறகு வாழ்க்கை ஜாப் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? எப்படி, வாட் இஸ் பெஸ்ட் வே டு லிவ் life or work? அதாவது ஞானத்துக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஞானி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை பொறுத்தளவில் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி உங்களுக்கு முழுக்க முழுக்க ஓகே கொடுத்துருவீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஓகே, வருத்தமாக இருந்தாலும் ஓகே, பயப்பட்டாலும் ஓகே, கோவப்பட்டாலும் ஓகே, உங்களுக்கு முழுக்க முழுக்க ஓகே கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். செயலை பொறுத்தளவில் நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். நல்லா செய்யணும்னு முடிவெடுத்தால் நல்லா செய்யலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொன்னால் அது சரியான செயலாக இருக்காது. அதனால் அது உங்கள் கடமை. அது செயலை நல்ல முறையில் செய்ய வேண்டியது உங்கள் கடமை. அப்போ நீங்கள் நல்லா செய்யணும்னு முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கடமை. அது அப்படி முடிவெடுத்து லைஃப் இம்பர்மனன்ஸ் பற்றிலாம் நினச்சேன்னா மேபி லோ எண்ட் ஜாப் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இல்லை லைக் வாட் இஸ் நல்ல வேலை எதுவாக இருக்கும் பண்ணுறது? இல்லை, எப்படி உங்களுக்கு நல்ல வேலையாக இருந்தால் அது கிடைக்கணும்ல. நீங்கள் முதல்ல இருக்கிற வேலையை உங்களுக்கு கிடைச்ச வேலையும் பாருங்கள், ஒரு பெட்டர் வேலைக்கும் முயற்சி. மனசில் ஒரு எண்ணம் வருது, அது எப்படி அழுத்தமாக மாறுதுங்க? அறிவு தான் காரணமாக அதுக்கு. இது அழுத்தங்கிறதே வந்து உங்களால் செயல்படுத்த முடியாத தாட்டெல்லாம் அழுத்தமாக இருக்கும். செயல்படுத்தக்கூடியதாக இருந்ததுன்னா அழுத்தம் கொடுக்காது. நீங்கள் செயல்படுத்த முடியாததை நினச்சிங்கன்னு சொன்னால் போராட்டம் தானே வரும். செயல்படுத்தக்கூடியதுன்னு தான் செயல்படுத்திக்கிட்டே போயிட்டே இருப்பீங்களா? செயல்படுத்த முடியாதது மனசு சொல்லிச்சுன்னு சொன்னால் அழுத்தம் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஏதோ நீங்கள் உங்களுக்கு நீங்களே ரெண்டாக நினைக்கிறீங்க. ஒரு தாட் வருது, இந்த தாட் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலே அழுத்தம், நீங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே போராடுறதும் அழுத்தத்தை கொடுத்துரும். அந்த மாதிரி மாடி இருக்குது. அதுலேருந்து எப்படிங்க உடனே வெளியே வர்றது? இல்லை, நீங்கள் அந்த இதோ அது இயற்கைக்கு விட்டுருங்க. அது தனித்தானே சரி பண்ணிவிடுன்னு சொல்லி அந்த பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டாம். அது வந்து நீ தானாக சரியாகிற வேறு இடம். அந்த பகுதியில் உங்களுக்கு நீங்கள் எப்படி சரியாகிறதுனாலே உங்களுக்கு ஏதோ வேலையை இந்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு கேட்குற மாதிரி தான். வேலையே இல்லாத இடத்துல எப்படி வேலை செய்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அங்கே வேலையே கிடையாது. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. உங்களுக்கு வேலை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வெளியே தான் வேலை இருக்குது. வெளியே வேலைக்கு உதவிகரமாக ஏதாவது தாட்டு வந்தோன்னா அதை பயன்படுத்தி செயல்படுங்க. உள்ளே சுண்ட சண்டையெல்லாம் நிறுத்தணும்லாம் அவசியம் இல்லை. சண்டை தாராளமாக போட்டுக்கிடுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருங்க. ஓகேங்க, சரிங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. சண்டை போடணும்னா சண்டை போட்டுக்கன்னே விட்டுருங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து மறதி. மறதியை பார்த்தீங்க, இப்போ அறிவு ஒரு விஷயத்தை கேட்குது, முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயத்த மனசுக்கிட்ட, நான் மனசு கொடுக்க மாட்டேன்னுது மறதி. சரி,
அது எப்படிங்க? இல்லை, எல்லாருக்குமே மறதி இருக்கும். மறதி இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு பல விதமான தாட்டுகள் வர்றதுனால ஒரே தாட்டிலே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கேள்வி மறக்காது. நீங்கள் இந்த ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு தாட்டு உள்ள நினைக்கும் போது எல்லாருக்குமே மறதி வந்துடும். அது மறதியும் சர்வசாதாரணம் தான். அது மறதியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நினைவு இருக்கிறதுல மட்டும் நீங்கள் செயல்பட்டால் போதும். மறந்து போனதும் பழையபடி எப்போ வர்றதுக்கு நினைவுக்கு வரும். நினைவுக்கு வந்த பிறகு அதை பயன்படுத்திக்கிறேங்க. அப்போ மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணுமாங்க? அப்படிலாம் வேண்டாம். நீங்கள் அந்த பக்கமே போக வேண்டாம். சுதந்திரமாக விடுறதுக்கு பாருங்கள். அது எப்படி வேணாலும் இருந்து போட்டுன்னு விட்டுருங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை. ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.